தோன்றியது என்றெல்லாம் படிக்கும்போது Thank you.
ஒரு வேலைக்காரி மாதிரி அது ஒரு மணி ஒரு தாயை சாப்பாடு நான் சுமந்திருக்கிற ஆணை நான்
ஏன் இப்படி செய்கிறோம்? நம்ம வந்து இதை தெரிந்து கொள்ளக்கூடாது என்பது சர்வாதிக்கு தான் ஒரு இன்னொரு மறைமுக திட்டம். விதமாக தான் தேவன் சபையை அவர் குறித்து கொண்டு வருகிறார். தேவனை குறித்து நாம் அறிந்து கொள்ள எப்படி அறிந்து கொள்வது? அவர் படிக்கிறோம் செய்ய முடியும். நம்ம பேரும் சொந்தத்தை குறித்து பய
போகிறோம், அவளோடு நாம் அடைய முடிய போகிறோம் என்று சொன்னார். முக்கியமா இருக்கிறது நாம் தெரிந்து கொண்டான். God.
ஒரு வழி
நாம் அறிந்திருக்கிறோம், அமைத்துக் கொண்டிருக்கிறோம். அமைத்துக் கொண்டதை நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கிறதா கிடையாது. நான் அறிந்து கொண்டது நான் அறிந்து கொள்வதற்கு தடையா இருக்குமா அல்லது சாதகம்? மூன்றாம் அதிகாரத்தில் படிக்கிறோம் பார்த்தீங்களா,
வாழ்க்கை அது தெரிந்து கொள்ளப்பட்ட
It's beyond understanding. Beyond understanding. If they love them and the children engage with it, they are the only artist. But they are the only artist. They are the only artist. They are the only artist. Today, in the impression of the seeing it, the secret. I don't have a seal. எப்படி ஆனால்
இருக்கிறது. உங்களுக்கு இருக்கிற என்ன ஆனந்த நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம்? இன்னொரு விசுவாசம் நம்பிக்கை தான் விசுவாசம் என்பது. விசுவாசம் நம்பிக்கை சொன்னா என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை ஆண்டவர் வைத்திருந்தார் என்று சொன்னார். செத்து போயிட்டாரா? ஆண்டவர் பார்க்கும்போது எப்படி பார்ப்பேன்? வேற கண்ண பார்க்க மாட்டேன், சொன்ன கண்ண நான் பார்ப்பேன். இன்னும் அந்த சூழலிலும் அவன் ஆண்டவரை வைத்து நம்பிக்கை எல்லாவற்றையும் இப்படி இருந்து நிற்கிறீங்களே, நீங்கள் அறிந்து கொள்ள முடியாது. எப்பொழுது ஆண்டவரை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வேறு
பேசுகிற ஒரு சம்பாஷணை குறித்து நாம் இன்று படி மூன்றாவது வசனத்திலிருந்து நாம்
அதை வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன முக்கியமாக அவர் வெளிப்படுத்த விரும்பினார் என்று நீங்கள் காண வேண்டும். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் என் சாட்சி உண்மையாக இருக்கிறது. எனவே நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் எங்கே போயிருந்தும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியுங்கள். நீங்கள் மாம்சத்திற்கு ஏற்றபடி நியாயம் செய்கிறீர்கள். நான் ஒருவனையும் நியாயம் தீர்க்கவில்லை. நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் அறிந்திருக்கவில்லை. நானும் என்னை அறிந்திருக்காவதுமாக இருக்கிறோம். இரண்டு பேருடைய சாட்சி உண்மையிட்டு உங்கள் நியாயப்பிரமாணத்தில் நிர்ணயிக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக இருக்கிறேன். என்னை அறிந்திருந்த பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறேன். அப்பொழுது அவர்கள் உங்களுடைய பிதா எங்கே இருக்கிறார்? என்னையும் அறிவீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருக்கலாம். நான் போய்
ஒவ்வொரு கடைக்கு ஆயுதம் படித்த நான் இருக்கும் இடத்தில் நீங்கள் இருக்கும்படி நான் வேண்டுமாக உங்களுக்கு வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன். இந்த காலம் சொல்றாரு, சம்பவத்தை